हलो फ्रेंड्स पुदुसा और बाइक वांगरदा इरुंदालूं सेरी इला एर्कनवे और बाइक वेच्चिरुंदालूं सेरी नींग पेरुंबालूं एदपत्ति योसिपींगना अंद बाइकोड मैलेज पत्ति दा योसिपींग अदूं इप्पो पेट्रोलोड विलै एप्पोवुम इल्लाद अलवुक्कु पीक्ल इरुक्कु सो इंद वीडियोल उंग बाइक्ल मैलेज कोरेयरदुक्कान मुख्यमान नमक्कु तेरियाद कारणंगला पत्ति दा पाक्क पोरोम वांग पाक्कलाम मोद विषयम बाइक्ल तेवैयिल्लाद एक्सेसरीस फिक्स पण्णादींग ओरु वेला फिक्स पण्णि इरुंदा अद रिमूव पण्णिडुंग சில பேர் பாத்தீங்கன்னா பைக்குக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய ஹெவி கிராஷ் கார்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பா ஸ்கூட்டர் வச்சிருக்கிறவங்க எக்கச்சக்கமான கார்ட்ஸ் போட்டுருப்பாங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற ஹெவியான ஹாரன்லாம் போட்டுருப்பாங்க சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் அதிகமா போட்டிருந்தாலும் மைலேஜ் குறையும் காரணம் என்னன்னா தோராயமா உங்க பைக் ஒரு 100 கிலோ இருக்குன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போடும் பொழுது ஒரு 5 ல இருந்து 10 கிலோ அதிகமாகி அந்த பைக்கோட ஓவரால் weight 110 கிலோ கிட்ட போய்டும் இதனால பெட்ரோல் அதிகமா செலவாகி உங்க பைக்ல தேவையில்லாம மைலேஜ் குறையும் சோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போடாதீங்க அப்படி போட்டிருந்தா அத உடனே ரிமூவ் பண்ணிடுங்க இரண்டாவது விஷயம் பெட்ரோல் போடும் பொழுது டாங்கை ரொம்ப ஃபுல் பண்ணாதீங்க ஏன்னா பொதுவாவே வெப்பம் அதிகமாகும் பொழுது பெட்ரோல் விரிவடையும் அதாவது பெட்ரோல் ஹீட் ஆகும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும் அதுவும் இப்ப கோடை காலம் அப்படின்றதனால பொதுவாவே வெப்பம் அதிகமா இருக்குது சோ நீங்க ஃபுல் டாங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணீங்க ஹீட்னால பெட்ரோல் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகி டேங்க்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆகலாம் அதே மாதிரி ஒருவேளை பெட்ரோல் டேங்க் கேப்போட ரப்பர் சீல் ஹார்டா இருந்தாலோ இல்ல ரப்பர் சீல் அதோட தன்மையை இழந்ததால கிராக் விட்டிருந்தாலோ நீங்க பைக்கை நிறுத்தி வச்சிருந்தாலும் சரி இல்ல பைக்கை ஓட்டினாலும் சரி பெட்ரோல் கசிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ பெட்ரோல் ஃபில் பண்ணும் பொழுது ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடாம ஒரு 1 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் டேங்க்ல கேப் இருக்கிற மாதிரி பெட்ரோலை ஃபில் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோலை மார்னிங் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பம் அதிகமானா பெட்ரோல் எக்ஸ்பாண்ட் ஆகும் சோ மார்னிங்ல பெரும்பாலும் சில்லுனு தான் இருக்கும் பெருசா சூடாலாம் இருக்காது அதனால மார்னிங்ல பெட்ரோலை ஃபில் பண்ணீங்கன்னா மத்த டைம்ல பெட்ரோல் ஃபில் பண்ற அளவை விட கொஞ்சம் நமக்கு பெட்ரோல் அதிகமா கிடைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க பைக்குக்கு ஏத்த கரெக்ட்டான சைஸ்ல நல்ல பிராண்ட்ல டயர் வாங்கி போடுங்க சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க பைக்ல டயர் சைஸ் கொஞ்சம் பெருசா போடலாமான்னு கேக்குறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க பெரிய டயர் போட்டாலும் சரி சின்ன டயர் போட்டாலும் சரி நிறைய பிரச்சனை வரலாம் முக்கியமா மைலேஜ் குறையும் சோ உங்க பைக்குக்கு கம்பெனி தரப்புல என்ன சைஸ்ல டயர் சொல்லிருக்காங்களோ அதே சைஸ்ல டயர் வாங்கி போடுங்க மைலேஜ் கரெக்ட்டா வரும் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இத நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல அது என்னன்னா பைக்கை க்ளீனா வெச்சிக்கிறது கிடையாது பைக்கை க்ளீனா வெச்சிக்கிறதுக்கும் மைலேஜுக்கும் என்ன சம்பந்தம்னா ஒருவேளை உங்க பைக் இப்போ க்ளீனா இல்லன்னு வெச்சுக்குவோம் உதாரணத்துக்கு செயின் அழுக்காவோ இல்ல இந்த மாதிரி மூவிங் பார்ட்ஸ் ரொம்ப அழுக்கா இருக்குதுன்னா டிராக் ஃபோர்ஸ் அதிகமாகி அதாவது இழுப்பு விசை அதிகமாகி கண்டிப்பா மைலேஜ் குறையும் சோ இதுவே நம்ம பைக்கை க்ளீனா வெச்சுக்கணும்னா இந்த மாதிரி ப்ராப்ளமே வரவே வராது அதே மாதிரி உங்க பைக்ல ஏதாவது லீக் ஆகுதுன்னா பைக் க்ளீனா இருக்கிறதால அதை ஈஸியா கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பைக்கை க்ளீனா வெச்சுக்கோங்க இதே மாதிரி எளிமையான முறையில் எப்படி மைலேஜ் அதிகரிக்கிறது சரியான முறையில் எப்படி கியரை மாத்துறது எப்படி பிரேக் பிடிக்கிறதுன்னு பல வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலும் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம போய் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டாதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி